வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் எக்ஸாமில் எப்பவுமே கன்ஃபியூஷன் ஏற்படுத்தக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா, அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறது இயல்பு தான். எந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, லெட்டர் ரைட்டிங்கில் பர்சனல் லெட்டர் எடுக்கிறதா அஃபீஷியல் லெட்டர் எடுக்கிறதா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தர்றேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த லெட்டரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சம்மரி ரைட்டிங் அல்லது ஹின்ஸ் டெவலப்பிங், நோட் மேக்கிங், இந்த ரெண்டில் எதை நாம் வந்து எடுக்கிறது, நோட் மேக்கிங் எடுக்கிறதா சம்மரி ரைட்டிங் எடுக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நோட் மேக்கிங் அப்படின்னா என்னென்னா, கொடுத்துருக்கிற பேராகிராஃப்லேருந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸை எடுத்து எழுதுறது தான் வந்து நோட் மேக்கிங். இந்த நோட் மேக்கிங்கில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்டைட்டில் கொடுக்கணும். சப்டைட்டில் கொடுத்து டைட்டில் நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணிடணும், அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டாவதாக சப்டைட்டில் கொடுக்கணும். அந்த சப்டைட்டிலுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த ஹின்ட்ஸ் எழுதணும். குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு சப்டைட்டிலாச்சும் கொடுக்கணும். ஒரு சப்டைட்டிலுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற விதத்தில் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க. மீதி நீங்கள் எழுதக்கூடிய கீ பாயிண்ட்ஸுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சப்டைட்டில் எழுத வராது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து சம்மரி ரைட்டிங். இந்த சம்மரி ரைட்டிங் ஈஸியான விஷயந்தான். டைட்டில் கொடுத்துடணும். டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரஃப் டிராப்ட் ஒன்று எழுதணும், ஃபேட் டிராப்ட் ஒன்று எழுதணும். இதுக்கு தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க. டைட்டிலுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க, ரஃப் டிராப்ட் அல்லது ரஃப் காஃபி அல்லது ஃபஸ்ட் காஃபி, ஃபஸ்ட் டிராப்ட், இது என்ன பேரில் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. டைட்டிலுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. ரெண்டு மார்க் போக மீதி இருக்கக்கூடிய மூணு மார்க் வந்து ஃபேர் காப்பி, ஃபஸ்ட் காப்பி, ஃபைனல் டிராப்ட், ஃபைனல் காப்பி, இந்த மாதிரி என்ன பேரில் நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு கொடுக்குறாங்க. ரைட். பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப்லேருந்து ரஃபாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி ஒன்று எழுதுகிறோம், அதுலேருந்து ஃபைனலாக ஒரு காப்பி எழுதுகிறோம் அப்படின்னுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 300 வார்த்தையில் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா 200 வார்த்தையில் ஒரு ரஃப் டிராப்ட்டும், 100-150 வார்த்தைகளில் ஒரு ஃபேர் டிராப்ட்டும் எழுதுறது தான் வந்து சம்மரி ரைட்டிங். இன்னும் சொல்லணுன்னா, ஒரிஜினல் பேராகிராஃபில் ஃபுல் டீட்டெயில்டோடு கொடுத்துருப்பாங்க. ரஃப் காஃபியில் அதில் இருக்கக்கூடியதில் முக்கியமான விஷயங்களை எடுத்து எழுதியிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடியதில் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபேர் டிராப்ட். நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பழம் அதில் இருக்கக்கூடிய தோலை உரிச்சிங்க அப்படின்னா ரஃப் டிராப்ட். அந்த சுளைகளை பிழிஞ்சு சார் எடுத்தீங்கன்னா ஃபேர் டிராப்ட். இதுதான் வந்து சம்மரி ரைட்டிங். ஸோ இது மார்க் எடுக்கிறது ஈஸியான ஏரியா. இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக்லாம் இல்லாமல் நீங்கள் சுருக்கி கரெக்டாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ஷனாக இருக்கக்கூடியது வந்து ரஃப் டிராப்ட், ஃபேர் டிராப்ட் அப்படின்னு வரக்கூடிய சம்மரி ரைட்டிங் தான். ஒரு டைட்டில் கொடுத்து ரஃப் டிராப்ட், ஃபேர் டிராப்ட்னு போட்டிங்கனாலே 3 மார்க் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஹின்ஸ் டெவலப்பிங் யாருக்கு வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் எனக்கு ப்ராப்பராக வராது, நான் சென்டென்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுவேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு ரெண்டு சப்டைட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சிங்கன்னா ஈஸி. ஏன்னா வார்த்தைகளை மட்டும் எடுத்து எழுதுறது. ஸோ ரொம்ப இங்கிலீஷில் தடுமாறக்கூடியவங்க ஹின்ஸ் டெவலப்பிங் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சம்மரி ரைட்டிங் எடுத்துக்கலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.